இது வந்து பாத்தீங்கன்னா சுருள் பட்டை சார், இது பெப்பர் சார், ஏலக்காய் பாருங்க சார், சவன் எம்எம் ஏலக்காய் சார், இது ஸ்டார் கேண்டீன் சொல்லுவாங்க சார். ஓகேங்க, இது வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதா பள்ளி மிட்டாய் சார். ஓகேங்க, இது பாத்தீங்கன்னா ஜெம்ஸ் சார், 5 ரூபீஸ் ஜெம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா 5 ரூபாயில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான் கொடுக்குறோம், அதுவும் வந்து இந்த மாதிரி நார்மல் பிபி கவர்ல தான் கொடுப்பாங்க, நம்ம லோகோட கொடுக்குறோம். அதனால இப்ப நம்மளுக்கும் மார்ஜின் இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் மார்ஜின் இருக்கு, ரீட்டைல் ஷாப் சப்ளை பண்றவங்களுக்கும் மார்ஜின் இருக்கு. ஒரு ஷீட் 75னா ரீட்டைல் கடைக்கு வந்து 90 ரூபீஸ் போடுவோம், ஒரு ஷீட்டுக்கு 15 ரூபீஸ் மார்ஜின். இப்போ ரீட்டைல 90 ரூபீஸ் போடுறோம்னா அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணுவாங்க, 120 சேல் பண்ணுவாங்க. 12 யூனிட் இருக்கு, ஒரு பேக் 10 ரூபாய், 12 × 10 120 MRP. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சரிங்க, நம்மளுடைய கம்பெனியில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸ்க்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிடுங்க சார். ஓகே, ஸோ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்ஷன், அண்ட் இவர் பேர் அசோக். நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ட்ரேடர்ஸ், சென்னை மாதவரம் பொன்னியம்மன் மேரில் நம்ம லொக்கேட் ஆயிருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, அதுக்கப்புறம் கேண்டீஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி 30+ வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு 4 ஸ்டேட்ல நம்மளுக்கு அங்கங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நம்ம உங்களுக்காக பண்ணுறோம். நம்மகிட்ட 5 ரூபீஸ்லேருந்தே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 5 ரூபீஸ், 10 ரூபீஸ், 12 ரூபீஸ் அப்டூ, இப்போ சிங்கிள் டீன் எடுத்தால் கூட நம்ம 10 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் வந்து 5 ரூபீஸ்லேருந்தே ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்து 10 ரூபீஸில் பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்ப்ளே பண்ணுறது எல்லாமே ப்ரீமியம் கேண்டீஸ் அண்ட் டைப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா சுகர் ஜெல்லி, மேஷ் மெலோ, ஃப்ரூட் ஜெல்லி, கிரவுண்ட் நட் பால்ஸ், ஜெம்ஸ், ஃபுட்பால் கேண்டீஸ், அசோட்டோ ட்ரை ஃப்ரூட்ஸ், இது வந்து நம்மளது கீ ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹைஜீனிக்காக பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். ஸோ இதெல்லாம் ரேட்டு வந்து 10 ரூபா தான் இல்லைங்களா? ஆமாம் சார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளிஸ்டர் பேக் சார். ஓகே, 10 ரூபீஸ் வந்து நம்ம வந்து பிளிஸ்டர் பேக்கில் பண்ணுறோம் சார். 5 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஸ்டேப்லர் பேக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிளிஸ்டர் பேக்கில் இந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்காக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம் சார். பிரதர், சும்மாலாம் வாயிலெலாம் சொல்லிட்டு கூடாது, 5 ரூபாய்க்கு வந்து வெரைட்டிஸ் காட்டுறீங்களா, கொஞ்சம் காட்டுங்க பார்த்துருவோம் சார். 5 ரூபாயில் மொத்தம் நம்ம 20 வெரைட்டிஸ் பண்ணுறோம் சார். இதில் நான் 3 வெரைட்டிஸ் சாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் சார். என்னங்க இது? ஆ, சூப்பருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைசி ப்ராண்டில் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது ரெஜிஸ்டர் கம்பெனி, இல்லை டேட்லேருந்து எக்ஸ்பைரி டேட்லேருந்து எஃப்எஸ்எல் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணி தான் சார் நம்ம சப்ளை கொடுக்குறோம். சரிங்க, இதில் அடுத்த வெரைட்டிஸில் அப்படி கொஞ்சம் காட்டு, இப்போ 3 வெரைட்டிஸ் காட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். இதில் என்னென்ன இதில் வெரைட்டிஸில் இருக்குது? இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் கேண்டீன் சொல்லுவாங்க சார். ஓகேங்க, இது வந்து நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பள்ளி மிட்டாய் சார். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் சார், 5 ரூபீஸ் ஜெம்ஸ். இது பார்த்தீங்கன்னா சாக்கோ ஜெம்ஸ், கேட்பரிஸ் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் சார் இது. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் 5 ரூபாயில் இருக்குங்க? 5 ரூபீஸில் வந்து இதில் ஸ்பைசஸ் கூட 5 ரூபீஸில் கொடுக்குறோம் சார். சூப்பருங்க, ஸ்பைசஸ், டேட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே 5 ரூபீஸில் நம்ம கொடுக்குறோம். அடுத்து என்ன 5 ரூபாய் சார் காட்ட போகிறோம்? ஒரு சில ஐட்டம் உங்களுக்கு காட்டுறேன் சார். இது பார்த்தீங்கன்னா பெப்பர், குமின் சார், சீரகம். இது 5 ரூபாயா? ஆமாம் சார். என்னங்க இது பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சார், கேஷ்யூநட்ஸ், ரேசின்ஸ், கிரேப்ஸ். சூப்பருங்க, இப்போ எல்லாமே என்னால் காட்ட முடியல, அதனால சாம்பிள் மட்டும் காட்டுறேன் சார். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்மளுக்கு வந்து சப்ளை கொடுத்துட்ருக்கோம் சார். ஸ்பைசிட் லோகோட உங்களுக்கு சப்ளை ஆகும் சார். பிரதர், நீங்கள் டீயே 10 ரூபா சொன்ன மாதிரி 5 ரூபாய்க்கு கொடுத்து எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரூபாயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தான் கொடுக்குறோம், அதுவும் வந்து இந்த மாதிரி நார்மல் பிபி கவரில் தான் கொடுப்பாங்க, நம்ம லோகோட கொடுக்குறோம். அதனால இப்போ நம்மளுக்கும் மார்ஜின் இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்களா அவங்களுக்கும் மார்ஜின் இருக்கு, ரீட்டைல் ஷாப் சப்ளை பண்ணுறவங்களுக்கும் மார்ஜின் இருக்கு. சார், இப்போ 10 ரூபாய் ஐட்டம்ஸ்ல கேண்டீஸ் நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தேன், இப்போ உங்களுக்கு ஸ்பைசஸ் காட்டுறேன் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை சார், இது பெப்பர் சார், ஏலக்காய் பாருங்க சார், 7 mm ஏலக்காய் சார். சார், இப்போ குவாலிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லிடுவோங்க, இப்போ 10 ரூபாய்க்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்க சார்? நான் ஓப்பனாக சொல்ல போனால் குவாலிட்டி இது வரைக்கும் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் கிட்ட ஆகுது சார், குவாலிட்டி இஷ்யூஸ் இது வரைக்கும் வந்ததில்லை சார். எல்லாமே நீட்டாக, ஹைஜீனாக, நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ், குவாலிட்டி ப்ளஸ் குவான்டிட்டி எல்லாமே தரமாக கொடுத்துட்ருக்கோம் சார் எல்லாருக்கும். ஸோ இப்போ பவுச் பேக்லாம் நிறைய காமிச்சிங்க, அப்புறம் இன்னொரு பேக் ஒன்று சொன்னீங்க, கொஞ்சம் ஹைஜீனிக்கான பேக்கெலாம் சொன்னீங்க. ஆமாம் சார். இதை தவிர வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹனி அம்லா பண்ணுறோம் சார். சரிங்க, ஓகே. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்டர் பாக்ஸில் வந்துடும் சார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 24 ஹனி அம்லா பாக்ஸஸ் இருக்கும் சார், இந்த மாதிரி பாக்ஸஸ். இதுக்குள்ளே ஒரு ஹனி அம்லா இருக்கும்.
இது 12 ருபீஸ் எம்ஆர்பி சார். இது சரிங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 24 பீசஸ் இருக்கும். இது வந்து டிஸ்பிளே பாக்ஸ். இது ரெண்டும் மடிச்சுட்டு இது நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா டிஸ்பிளே பாக்ஸ் மாதிரி வந்துடும் சார். ஓ சரி சரி சரி. ஒரு பெட்டி கடை இருக்கு, ஒரு கடை இருக்குன்னா முன்னாடி வச்சுக்கலாம், ஒரு ஹோட்டல் முன்னாடி வச்சுக்கலாம். நார்மல் ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து எல்லாமே ஃப்ரண்ட்ல ஒரு டேபிள் வச்சிங்கன்னா அவங்க ஒன் ஒன் பிக் பண்ணி எடுத்து போயிடுவாங்க. ஓகேங்க. இப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் மார்ஜின் அப்படின்னு கிடைக்கும்? மார்ஜின் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 288 எம்ஆர்பி வரும் சார். சரிங்க. நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற ரேட் வந்து 168 சார். சரி சரிங்க. அவங்க வந்து 192 போடணும் சார். 24 ருபீஸ் கிடைக்கும் சார் ஒரு பாக்ஸுக்கு. அதாவது ஹோல்சேலராக எடுத்து பண்ணும்போது. ஆமாம் சார். அப்போ ரீட்டெயில் வைக்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட் சார்? ரீட்டெயில் இருக்கும்போது 192 கொடுக்குறோம் சார். ஓகே. ரீட்டெயில் ரேட் பிரதர், எல்லா இடத்துலையும் ஹோல்சேலர் வந்து இருக்க மாட்டாங்க. ஒரு சில ரூரல் ஏரியாஸில் கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறது அவங்களாம்? சரி, இப்போ கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கன்னா ஒன்று அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரோட காண்டாக்ட் நம்பர் கொடுப்போம். அப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இல்லைன்னா அவங்க வந்து நம்ம ப்ராடக்ட்டை ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு ஆன்லைன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட இந்த எல்லா ஸ்பைசி ப்ராடக்ட்ஸும் எது எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கொரியர் மூலியமாகவே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஒரு ரீட்டைல் கடைக்காரரும் ஆர்டர் போட்டுக்க முடியும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரும் பிஸ்னஸ் பண்ணிக்க முடியும். சரிங்க. இப்போ இந்த வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எடுக்கணும், இதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கணும்னா என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி மெத்தடெலாம் வச்சிருக்கீங்க? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து டெபாசிட்ஸ் கேட்பாங்க, நம்மக்கிட்ட அதெல்லாம் கிடையாது பிரதர். ஸோ என்ன ஐட்டம் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஒரு மினிமம் ஆர்டர் மட்டும் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ்லாம் மினிமம் 300 ஷீட்ஸ் நாங்கள் ஆர்டர் சொன்னோம். பட் இப்போ நிறைய பேர் இந்த 300 ஷீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஒரு 200 ஷீட்ஸாக இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 200 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் சப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ 15,000 இன்வெஸ்ட் பண்ணி 200 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. 10 ருபீஸ் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க, 5 ருபீஸ் ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ 200 ஷீட் வந்து எடுக்க சொல்றீங்க இல்லைங்களா? 200 ஷீட் அப்படிங்கிறது இந்த ஒரே அட்டையில் எடுக்கணுமா, இல்லை நம்ம எல்லாத்துலேயுமே கலந்து எடுத்துக்கலாங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 200 ஷீட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து கேண்டிஸ் வச்சுருக்கோம், ஸ்பைசஸ் வச்சுருக்கோம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கோம், நட்ஸ் வச்சுருக்கோம், எல்லாமே ஒரு ஒரு மாதிரியான கடைகளில் போகும். இப்போ ஒரு பேக்கரி போகிறோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேண்டிஸ் ஐட்டம்ஸ் போகும். ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போகிறோம்னா உங்களுக்கு இந்த சுக்கு அன்னாச்சு போ, இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போகும். ஒரு மளிகை கடைக்கு போகிறோம்னா ஸ்பைசஸ் போகும். காய்கறி கடை, பழக்கடை, மெடிக்கல் ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லா மாதிரியான கடைகளையும் நம்ம போய் சப்ளை பண்ணணும் போது நீங்கள் எல்லாத்தையுமே கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு கடை ஏறினா அது வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு கடையில் மினிமம் 5 ஷீட்ஸ் கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 கடைனா 50 ஷீட்ஸு, 100 ஷாப்ஸ் போகிறீங்கன்னா 100 ஷீட்ஸு. ஸோ ஒரு நாளைக்கே 100 ஷீட்ஸ்னும் போது 200 ஷீட்ஸ் வச்சு எவ்வளோ நாள் சர்வை பண்ண முடியும்? ஒரு ஒரு நாளைக்கு 20 ஷீட் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு 10 நாள் 200 ஷீட் காலி இல்லை. ஸோ அப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் நம்ம 200 செட் பண்ணியிருக்கோம். எங்ககிட்ட மேக்ஸிமம் 700 ஷீட்ஸ், 1000 ஷீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா கூட இருக்காங்க. இப்போ 200 ஷீட் எடுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா டோட்டலாக? ஆமாம். அப்போ என்ன ரேட்டுக்கு வந்து நீங்கள் அதை வந்து கோட் பண்ணுறீங்க? ஸோ இப்போ 200 ஷீட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட், அதாவது இந்த ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 75. சரி, ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் 500 ஷீட்ஸ் அபோவ் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, 500 ஷீட்ஸ் அபோவ் எடுத்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 70. இப்போ நான் ஒரு தடவை நான் 500 ஷீட்ஸ் எடுக்கிறேன், 70 ருபீஸ்க்கு நான் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து லைனுக்கு போனேன், எனக்கு ஒரு 100 ஷீட்ஸ் காலி ஆச்சு, எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா அந்த 500 ஷீட்ஸ் நீங்கள் வந்து 70 ருபீஸ்க்கு எடுத்தீங்க இல்லையா, அதே 70 ருபீஸ்க்கு தான் அந்த 100 ஷீட்ஸும் பில் பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன ரேட்டுக்கு பில்லிங் பண்ணுறீங்களோ அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்ஸ்க்கும் பில்லிங் ஆகும். ஓகேங்களா? ஒரு ஷீட் 75னா ரீட்டெயில் கடைக்கு வந்து 90 ருபீஸ் போடுவோம். ஒரு ஷீட்டுக்கு 15 ருபீஸ் மார்ஜின். இப்போ ரீட்டெயில 90 ருபீஸ் போடுறோம்னா அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணுவாங்க? 120 சேல் பண்ணுவாங்க. 12 யூனிட் இருக்கு, ஒரு பேக் 10 ரூபாய், 12 × 10 120 எம்ஆர்பி. ஸோ 120 எம்ஆர்பி கடைக்காரங்களுக்கு 90 ருபீஸ் கொடுக்குறோம், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 75 கொடுக்குறோம். 75 ல இருந்து 70 ருபீஸ் வரைக்கும் கூட எங்களால் பண்ண முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த வால்யூம், நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்றது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு இப்போ நீங்கள் எப்படி அனுப்புவீங்கன்னு கேட்குறீங்க. நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஏபிடி, ஏகேஆர் நிறைய இருக்கு. ஸோ அதில் நம்ம அனுப்புகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் பே பண்ணுமானா நீங்கள் பே பண்ண வேணாம். ஸோ நம்மளே வந்து இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டோட பண்ணி கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பில்லிங் வந்து ஜிஎஸ்டி பில்லிங் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டு, பெட்டர் ப்ரைஸு. ஸோ எவ்வளோ வால்யூம் எடுக்கணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிரதர், மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வந்து வித்தியாசப்படுது, எப்படி வந்து இதை வந்து கஸ்டமர்ஸ்டையும் நம்மளுடைய கடைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுங்க? சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்கிங் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாப்லர் பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக ஒரு கடைக்கு வந்து ஒருத்தர் ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக கொடுத்துட்ருப்பாரு.
அதை தாண்டி வந்து நம்ம அந்த கடையில் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணோம்னா இனிஷியலி வந்து என்ன ஐட்டம் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னா நம்ம இந்த மாதிரி கேண்டிஸ் ஐட்டம் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இனிஷியலி வந்து ஒரு கேண்டிஸ் ஐட்டம்ஸ்லேருந்து ஒரு அஞ்சு ஐட்டம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் அந்த கடைக்கு ரிப்பீட்டடாக போக போக அவரே கேட்பார், லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஏலக்காவோ இல்லை முந்திரியோ ஏதோ ஒன்று காமிச்சிங்க தம்பி அதை கொடுங்க அப்படின்வாங்க. ஓகேவா, நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த ஸ்பைசஸ் நட்ஸ் இது எல்லாமே கடையில் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். சி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கடைக்கு ரெகுலராக போகணும் பிரதர், ரெகுலராக நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் அந்த கடைக்காரங்க உங்களை நம்பி வாங்குவாங்க. நீங்கள் ஒரு மாதம் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இல்லை நான் அப்ராட் போகிறேன் நான் வேறு பிஸ்னஸ் போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அந்த கடைக்காரன் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு அதாவது எந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல் பண்ணாலும் அந்த கடைக்காரங்க வாங்க மாட்டாங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. இந்த பிஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போகணும், ரெகுலராக நீங்கள் கடைங்களுக்கு சப்ளை பண்ண அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் போது தான் உங்ககிட்ட பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்களே ஒரு 1 இயர் வந்து நாங்கள் லைன் பிஸ்னஸ் பண்ணோம், ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் 5 ஷீட்ஸ் எடுத்தவங்க ஒரு 3 மாதத்தில் வந்து 15 ஷீட்ஸ் வரைக்குமே எங்ககிட்ட எடுத்தாங்க. எதனாலன்னு நாங்கள் அவங்கக்கிட்ட வச்சுருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இதுக்கு நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கடைங்களை பார்க்க பார்க்க கடைக்காரங்களும் நிறைய உங்ககிட்ட ஐட்டம்ஸ் எடுப்பாங்க. ஸோ லாபம் அப்படிங்கிற விஷயத்தில் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த தொழிலில் லாபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார்? இப்போது லாபம் ப்ராஃபிட் இப்போது நம்ம நிறைய வீடியோ பார்த்துருப்போம், ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்கலாம், 5,000 சம்பாதிக்கலாம். அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ப்ராஃபிட் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 500 ஷீட்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறீங்க, 70 ரூபீஸ் பில்லிங் ரேட்டு, ரீட்டெயிலில் 90 ரூபீஸ் கொடுக்குறோம், ஒரு ஷீட்டுக்கு 20 ரூபீஸ் மார்ஜின். அப்போது ஒரு கடைக்கு ஒரு 5 ஷீட் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரீட் உள்ள போனோம்னா ஒரு பேக்கரி இருக்கும், ஒரு காய்கறி கடை இருக்கும், ஒரு மளிகை கடை இருக்கும், சூப்பர் மார்க்கெட் இருக்கும், ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், ஒரு ஜூஸ் ஷாப் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்லயே வந்து ஒரு 5 கடை 6 கடை நம்ம போறோம். ஒரு கடைக்கு 5 ஷீட்னா கூட ஒரு ஷீட்டுக்கு வந்து 20 ரூபீஸ் மார்ஜின். அப்போ 5 × 2 ஒரு கடைக்கு 100 ரூபா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு 10 கடை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் மார்ஜின். 5 ரூபீஸ் ஷீட் இருக்கு, 5 ரூபீஸ் ஷீட்டு ஒரு ஷீட்டுக்கு 8 ரூபீஸ் மார்ஜின். அது வந்து ஒரு கடைக்கு 10 அட்டை கொடுக்கலாம், ஒரு 10 கடைக்கு 100 அட்டை போகும். அப்போ 100 அட்டை விற்கும் போது 8 ரூபா மார்ஜின்னா அது ஒரு 800 ரூபீஸ் கிடைக்கும். இதில் ஒரு 1000 ரூபீஸும் 5 ரூபீஸில் வந்து ஒரு 800 ரூபீஸும் கிடைக்கும். 1800 ஆயிடுச்சுங்களா, ஹனியாமில் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் போன எல்லா கடைகளிலையும் ஒரு பாக்ஸ் கொடுக்கலாம், ஒரு பாக்ஸ்க்கு 24 ரூபீஸ் மார்ஜின். ஓகேங்களா, ஸோ ஒரு பாக்ஸ்க்கு 24னா அது ஒரு 10 கடைக்கு கொடுத்தோன்னா 240 ரூபா. அப்போது 1000 ரூபா ஒரு 800 ரூபா மார்ஜின், ஒரு 240 ரூபா, டோட்டலாக ஒரு 2000 ரூபீஸ் மார்ஜின் நம்ம பண்ண முடியும். 200 ரூபீஸ் உங்கள் ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ் போச்சுன்னா கூட 1800 ரூபீஸ் நீங்கள் மார்ஜின் பண்ண முடியும். இது நான் பேசிக்காக சொல்கிறேன். கம்மியாக தான் நம்ம வந்து ஒரு கால்குலேஷன் போடுறோம். 100 அட்டை விற்கிறோம்லாம் சொல்லல, 50 அட்டை விற்றீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும். ஒரு 100 அட்டை விற்றீங்க அப்படின்னா 5 ரூபா அட்டை, ஒரு 800 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கால்குலேஷன். ஸோ இன்னும் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும்டியா சார்? இது இனிஷியல் ஸ்டேஜ் நம்ம சொல்கிறது. இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு கடைக்கு 5 அட்டை தான் போகுமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களை நம்பி 5 அட்டை தான் எடுப்பாங்க. நீங்கள் ரெகுலராக அடுத்த வாரம் வரீங்களா, அதுக்கு அடுத்த வாரம் வரீங்களா, நம்ம ரெகுலராக அந்த கடைக்கு போகிறோமா, என்ன குவான்டிட்டி இருக்குது, ஷீட்டில் ஒரு 3 பீசஸ் தான் பேலன்ஸ் இருக்குது, ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு ஷீட் போட்டு கீழே நம்ம ஸ்டாப்பிள் பண்ணணும், இன்னொன்று டிஸ்பிளே சரியில்லை கடைக்காரங்க எடுத்து உள்ளே தூக்கி போட்டிருப்பாங்க, அதை எடுத்து அகைன் நம்ம டிஸ்பிளே சி சர்வீஸபிள் இருக்கணும் சார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸில் நம்ம வந்து சர்வீஸபிள் இருக்கணும். அந்த கடைக்கு ரெகுலராக போய் அதில் டிஸ்பிளே கரெக்டாக இருக்கா, அப்போ அவருக்கு ஏதாவது இஷ்யூவா, ஓகேங்களா, ஏதாவது இருந்தால் நம்ம அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்கலாம். நாங்களும் எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும். பிரதர், இப்போ என்ன டவுட்னா, எனக்கு வந்து இது வந்து கடனுக்கு தருவீங்களா நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே பணம் இல்லை, நானே வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு ஸ்டாக் கொடுங்க, நான் வித்து வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நானே சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்களே கேட்குறீங்க, ஓகேங்களா, கிரெடிட் கேட்குறீங்க. இப்போது நான் இந்த ரா மெட்டீரியல் வாங்குறேன் இல்லையா, இந்த கப்பு வாங்குறேன், இந்த ஷீட் வாங்குறேன், இதுக்குள்ளே இருக்க பொருள் வாங்குறேன், இவங்க யாருமே எனக்கு கிரெடிட் கொடுக்கறது கிடையாது. ஓகேங்களா, நான் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இதெல்லாமே வாங்கி வச்சுருக்கேன், என்கிட்ட ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் யாரும் கிரெடிட்டுக்கு வேலை செய்யறது கிடையாது. இன்றைக்கி வேலை முடிஞ்சால் நான் பணம் கொடுத்து அனுப்பணும். ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து என் கையிலேருந்து நான் காசு கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் இந்த பொருள் வாங்கி வச்சுக்கணும். எனக்கு எப்படி ஒருத்தர் இதை கடன் கொடுக்காமல் பொருளை விற்றாரோ அந்த மாதிரி தான் நானும் இதை வந்து விற்க முடியும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு பணம் வேணும், என்னோடய லேபர்ஸ்க்கோ எல்லாத்துக்கும் நான் பேமெண்ட் பண்ணுறதுக்காக. கிரெடிட் நம்மக்கிட்ட கிடையாது உங்களுக்கு, அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். 200 ஷீட்ஸ் 15,000 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு மொபைல் வாங்குறீங்க, 25,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்களே, ஓகேங்களா, ஒரு ட்ரிப்பு ஒன்று போயிட்டு வரீங்க, 10,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்களே, உங்கள் பிஸ்னஸுக்கு 15,000 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம். இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக விற்கக்கூடிய ஐட்டம். ரொம்ப நம்ம வந்து காம்ப்ளிகேட்டடாக இதுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஆள் தருவீங்களா, இதெல்லாம் தேவையே கிடையாது.
ஓகேங்களா. சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க நம்ம கிட்ட பண்றாங்க டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு நாளைக்கு 100 ஷீட்ஸ் பண்றாங்க, வராங்க, பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாக் எடுத்துட்டு போறாங்க, சேல் பண்றாங்க, நைட் எனக்கு ஆகின் அடுத்த ஆர்டர் என்னன்றது எனக்கு அனுப்புறாங்க. எல்லாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கும், நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரி விஷயத்துல, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன், எப்படி உங்களை எல்லாம் காண்டாக்ட் பண்றதுங்க சார்? உங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து காண்டாக்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுன்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளே கூட சென்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம எங்களுடைய கேட்லாக் உங்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ அந்த கேட்லாகில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம், இன்க்ளூடிங் ஸ்லாப் ரேட்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சிலர் நம்மளை நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, சரி நேரில் வாங்க. நேரில் வந்தீங்கன்னா கூட நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். சரிங்க, இப்போ இங்கே கீழே டிஸ்பிளே வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். இதெல்லாம் வந்து இன்னைக்கு போகக்கூடிய ஆர்டர்ஸா இதெல்லாம்? ஆமாம் சார், இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆர்டர், ஓகேங்களா. இந்த ஆர்டருக்கு ரெடியாக இருக்குது இந்த ஸ்டாக்கு, இன்னைக்கு ரெடி பண்ணி இன்னைக்கு டிஸ்பேச் ஆகுது, ஓகேங்களா. அதே மாதிரி இது ஒரு ஆர்டர், இது ஒரு ஆர்டருக்காக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கூட ஆர்டர்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு உள்ள நம்மளுக்கு. ஸோ அதெல்லாமே பேக் பண்ணி நம்ம டிஸ்பேச் பண்ண வேண்டியது அடுத்தது. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு எஸ்எஸ் இருக்காங்க கள்ளக்குறிச்சியில், கள்ளக்குறிச்சியில் வந்து நம்மளோட சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு நம்மளுக்குன்னு ரெண்டு அவுட்லெட் வச்சிருக்காரு ஸ்பைசிட்டுக்குன்னு சொல்லிட்டு, விழுப்புரமில் ஒன்று அண்ட் தென் கள்ளக்குறிச்சியில் ஒன்று. இந்த சேலம், அதுக்கப்புறம் வந்து ஆத்தூர், சின்ன சேலம், அதுக்கப்புறம் வந்து கள்ளக்குறிச்சி, அப்புறம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்க. என்னால் சென்னை வரைக்கும் நேரில் வர முடியலன்னா பிரச்சனையே கிடையாது, நம்மளுடைய அவுட்லெட் வந்து அங்கே ரெண்டு அவுட்லெட் வச்சுருக்காங்க விழுப்புரம்லையும் கள்ளக்குறிச்சிலையும். அவருடைய காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் நேராக அவர்கிட்டயே போய் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அவர் நான் என்ன ரேட் சொல்லணும் அதே ரேட் தான் அவர்கிட்டயும். ஸோ அவர்கிட்ட வாங்கினா ரேட் அதிகமாக அப்படின்லாம் கிடையாது, நேரில் அங்கேயே கூட நீங்கள் போய் வாங்கிக்கலாம். தூரமாக இருக்கவங்க வந்துட்டு போக முடியாது இல்லையா? ஆமாம் சார், அங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். ஸோ சரௌண்டிங்லேயே நம்ம எஸ்எஸ் இருக்காங்க, அவரே உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்டு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர். ஸோ நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் அவரே காண்டாக்ட் பண்ணி நேரில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்னதாக பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிக்கலாம், ஸோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னு. ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாயும் சம்பாதிக்க முடியும், 20000 சம்பாதிக்க முடியும், 10000 சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுடைய எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தா உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது இந்த பிஸ்னஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 கடை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும், 100 கடை பார்த்தா எந்த அளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி.